அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சமையல்காரன் இன்னைக்கு நம்ம சேனலில் தினமும் ஒன்று சாப்பிட கொடுத்தா உங்கள் குட்டீஸ் ரொம்பவே ஹெல்த்தியாக வளர்கிற அளவுக்கு ரொம்பவே ஹெல்தியான வாயில் வச்சதுமே கரையிற அளவுக்கு ரொம்பவே சுவையான செய்யவும் சுலபமான பாசிப்பயறு நெய் உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு முதல்ல ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாங்க கடாய் சூடானதும் நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு பாசிப்பயறு சேர்த்துட்டு இந்த பாசிப்பயரை ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வாசம் வர்ற அளவுக்கு வருத்திட்டு இது நல்லா வருபட்டதும் ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் ஒரு சின்ன கிண்ணத்துல நூறு எம்எல் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேங்க இத நாம பரப்பி வச்ச பாசிப்பயரு மேல வச்சுக்கலாம் இந்த பாசிப்பயரோட சூடுலேயே நெய் நல்லா உருகட்டும் இப்போ பாருங்க இந்த நெய் சூடு பண்ணாமலே எவ்வளோ நல்லா உருகிடுச்சுன்னு இப்போ இதை எடுத்து தனியா வச்சிடலாம் இதை பயன்படுத்தி தாங்க நாம உருண்டை பிடிக்க போறோம் இந்த பாசிப்பயரும் கூட நல்லா ஆறிடுச்சுங்க இதை இப்போ அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம் இந்த பாசிப்பயறு எல்லாத்தையும் மிக்சியில நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாங்க நம்மளோட பாசிப்பயரு நெய் உருண்டை செய்யறதுக்கான பாசிப்பயறு மாவு இதுதாங்க இதை இப்போ அப்படியே வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் அடுத்து பாசிப்பயறு மாவு எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு மா சீனி சேர்த்துக்கலாங்க மாச்சீனின்னு நாட்டு மருந்து கடைகளில் கேட்டா கிடைக்கும் இது ரொம்பவே நல்லதுங்க கடைசியா நாம் ஏற்கனவே உருக்கி வச்ச நெய் இருக்கு பாத்தீங்களா அதையும் இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பாசிப்பயிறு மாவு மாச்சீனி நெய் எல்லாத்தையும் நம்ம கையாலேயே நல்லா கலந்துக்கலாங்க இதோட பதம் எப்படி இருக்கணும்னா ஈரமான கடற்கரை மணல் மாதிரியே இருக்கணுங்க இப்போ இதுல இருந்து நம்ம உள்ளங்கை பிடிக்கிற அளவுக்கு மட்டும் கொஞ்சமா எடுத்து அழகா லட்டு போல உருண்டை பிடிச்சிக்கலாங்க அவ்வளோதாங்க நம்மளோட பாசிப்பயரு நெய் உருண்டை ரொம்பவே சூப்பரா ரெடியாகிடுச்சு இந்த பாசிப்பயிரெய் உருண்டை சாப்பிட சாப்பிட ரொம்பவே தித்திப்பாக வாயில் வச்சதுமே கரையிற அளவுக்கு ரொம்பவே சுவையாக அதே நேரத்தில் ரொம்பவே ஹெல்தியாகவும் இது இருக்குங்க உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு கண்டிப்பாக நீங்களும் இதை செஞ்சு கொடுங்க நீங்களும் கூட சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் மேலே உங்கள் சமையல் காரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாப்பியாக இருங்க சிரிச்சுட்டே இருங்க சந்தோஷமா இருங்க டேக் கேர்